ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இண்டியா ஈவி. இன்றைக்கி எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா பஜாஜ் அட்டாக். என்னடா அது பஜாஜ் அட்டாக்னு யோசிக்கிறீங்களா? 80 kids நிறையாவே தெரியும் பஜாஜ் அட்டாக் என்ன மாதிரி இருக்கும்னு. இப்போ இந்த வண்டியை புதுசாக ஈவியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி லான்ச் பண்ணி 1 இயர் ஆகுது. ஆனால் சென்னையில் வந்து 15th September தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. கேப் வெயிட் பார்த்திங்கன்னா 131 kg இருக்குது. இதனால் வந்து பேலன்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சந்தேகம் இருக்கும். ஆனால் வந்து நல்லாவே பேலன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேட்ரி பவர் பார்த்திங்கன்னா 3 kW 50 Ah 60V பேட்ரி. மோட்டர் பவர் பார்த்திங்கன்னா 3.0 kW மோட்டர், பர்மனண்ட் மேக்னட் சிங்க்ரனைஸ் மோட்டார். இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா பில் ட்ரைவ் கிடையாது, அப் மோட்டர் கிடையாது. மோட்டார் வந்து வீலோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கும், நல்லாவே இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். இதில் சார்ஜிங் ஆம்பியர் பார்த்திங்கன்னா 5 Amps தான். இந்த இதில் சார்ஜர் வண்டியிலேயே வந்துடும். உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் மட்டும்தான் செப்பரேட்டாக இருக்கும். அந்த சார்ஜிங் கேபிளில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், நீங்கள் சப்ளை ஏதாவது டிஃபிகல்ட் இருந்ததுன்னா ரெட் லைட் எரியும். சப்ளையில் எந்த ப்ராப்ளம்னோ க்ரீன் லைட் எரியும். 5 to 6 hours 0 to 100% 5 to 6 hours சார்ஜ் எடுத்துக்கும். இதோட கர்ப் வெயிட் பார்த்திங்கன்னா 121 kg. வீல்ஸ் பார்த்திங்கன்னா 12 inch 90x90 அலாய் வீல் தான். கீ வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் கீன்னு வாங்க, ஸ்மார்ட் கீன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து கீ இருக்காது, ஒன்லி வந்து ரிமோட்டில் தான் அக்சஸ் ஆகும். இதோட அக்சஸ் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 30 meters வரலும் அக்சஸ் பண்ணும். இதோட சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் லிங்க் சஸ்பென்ஷன், அதாவது வந்து சைட் லிங்க் சஸ்பென்ஷன் வாங்க, அதாவது டைரக்ட் இம்பேக்ட் இல்லாமல் டைரெக்டாக ஹேண்டில் பேர்லேருந்து கீழே சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ரிங். அதனால் உங்களுக்கு வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். பேக் வீலில் பார்த்திங்கன்னா சைட் சஸ்பென்ஷன், மோனோ சஸ்பென்ஷன் கிடையாது, சிங்கிள் சஸ்பென்ஷன் சைடில் வரும். வண்டியோட டார்க் பார்த்திங்கன்னா 16.4 Nm. இதில் ரெண்டு மாடல் வருது, அர்பன் ப்ரீமியம்னு. அர்பனில் வந்து வித்தவுட் டிஸ்க் வரும், ப்ரீமியரில் வந்து வித் டிஸ்க் வரும். இதுக்கும் அதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரீமியர் வந்து 1.53 thousand, அர்பன் வந்து 1.51 thousand, கிட்டத்தட்ட 2000 rupees டிஃப்ரெண்ட் வரும். சர்வீஸு பார்த்திங்கன்னா 3 free service இருக்குது. வாரண்டி பொறுத்தவரையிலும் 3 இயர்ஸ் வாரண்டி அண்ட் ஆர் 50,000 kilometer ரேஞ்ச். அடுத்ததாக இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 270 சார்ஜிங் ஸ்டேஷன் அடுத்து வைக்கிறது லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் சொல்லலை, சொன்ன வந்த உடனே நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸை பார்த்துடலாம். இதோட அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியோட ஹேண்டில் பேர் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, லெஃப்டி இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, டிம் அண்ட் டிப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மோட் சுவிட்ச் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் இண்டிகேட்டர் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு சுவிட்ச் இருக்குது. அதே பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். அப்படியே கொஞ்சம் கீழே கீ போடுற இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர் கிடையாது, அதுக்கு பதிலாக ஸ்டார்ட்னு பட்டன் இருக்கும். அதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா வண்டி ஃபோர்க் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும், கீ போட தேவையில்லை. அதே மாதிரி வண்டியை நீங்கள் ஐடலாக ஒரு 3 minutes மேலே நிறுத்தினீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஹெட்லைட் டிம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு திருப்பிட்டு வண்டியை ஸ்டெடி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடு திருப்பிட்டு ஸ்டெடி பண்ணிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு வண்டியிலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் போன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி 4 o'clock ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஈகோ மோடில் 95 வரும், ஸ்போர்ட்ஸ் மோடில் 70 kilometers வரும்னு கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ஈகோ மோடில் வச்சு ட்ரைவ் பண்ணும்போது அபோவ் 40 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு அதுவே லான்ச் ஆகிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்போர்ட் மோடில் வச்சுருந்தீங்கன்னா ஈகோ மோடுக்கு லான்ச் ஆகாது. ஈகோ மோடில் இருந்ததுன்னா அபோவ் 40 போகும்போது ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகிடும். ஷோரூம் பார்த்திங்கன்னா அண்ணா நகர் ரவுண்டானா, நியர்பை அண்ணா நகர் ரவுண்டானா, சோனி சென்டர் பக்கத்துலேயே இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் பஜாஜ் அட்டாக் ஈவியை பற்றி. இன்னும்
நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு இருக்குது. அது நேரடியாக ஷோரூமுக்கு போய் ட்ரைவ் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த சேனல் என்னோடய சன்னோட சேனல் தான். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.